தற்போதைய அண்மை செய்தி. சென்னை மற்றும் மண்டபத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 108 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மற்றும் மண்டபத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 108 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மண்டபம் கடற்பகுதியில் இருந்து நாட்டுப் படகில் இலங்கைக்கு போதைப் பொருட்களை கடத்த முயன்ற 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் விற்பனை கேந்திரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மற்றும் மண்டபத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 108 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மண்டபம் கடற்பகுதியில் இருந்து நாட்டுப் படகில் இலங்கைக்கு போதைப் பொருட்களை கடத்த முயன்ற 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் விற்பனை கேந்திரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். அதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.